திருப்பிழாவிற்கு வருகிறிருக்கும் அனைவருக்கும், குறிப்பாக பத்திரிகை துறையில் இருக்க வந்திருக்க எல்லா அண்ணங்களுக்கும் ரொம்ப ஒரு மனசார நன்றி. ஏன்னா இப்போ என்னோட படம் ரிலீஸ் ஆகி 2 weeks ஆகுது. இங்கே என்னை கொண்டு ஒரு கெஸ்ட்டாக இங்கே உட்கார வச்சுருக்கீங்கன்னா காரணம் பத்திரிகை துறை தான். ஸோ ரொம்ப மனசார நான் அந்த நன்றி இந்த மேடையில் பயன்படுத்திக்கிறேன். படத்தோட ட்ரைலர் பார்த்தேன், ரொம்ப செம சூப்பருங்க. அது வந்து அந்த ஹெல்மெட்குள்ள அந்த ஷார்ட்ஸாக இருக்கட்டும், எல்லா வண்டியும் எப்படி போகுது அந்த இதாக இருக்கட்டும், அந்த பைக்கு ஹை ஸ்பீடில் அடிச்சு ஃபேஸில் அடிக்கும், அதாவது ஒரு எடிட்டிங் சினிமாட்டோகிராஃபி எல்லாமே ஒரு சேர இருந்துச்சு. எதையுமே தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியல, அவ்வளோ மிக்சிங்காக அவ்வளோ ரொம்ப நல்லா இருந்தது. என்னமோ பயம் சாங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அதில் இடையில குத்து கொரியோகிராஃபி அது எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ காலையில் கிளம்பி அந்த பைக்கில் வெளியில் போகிற அந்த சாங்ஸும் சூப்பர். அதாவது எவ்வளோ ஹை ஸ்பீடில் இருக்கிற வண்டியாக இருந்தாலும், அதாவது ஒரு யமகாவாக இருக்கட்டும், ஹவாசரி நிஜாவாக இருக்கட்டும், கடைசியாக அது ஒரு ஸ்கூட்டிக்கு பின்னாடி தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த பாட்டில் அது நிறைய விஷயங்கள் கனெக்ட் ஆனிச்சு. ஸோ ட்ரைலர் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் வந்து தேனப்பன் சார் பேசும்போது சினிமா ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான் சார் அது. நேற்று கூட பாருங்கள், திரையரங்குகளில் தின்பண்டங்களுடைய விலையை குறைக்க சொல்லியிருக்காங்க. அது உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ணுற நல்ல விஷயம்தான். அது கரெக்டாக நடைமுறைப்படுத்தப்படணும்னு வேண்டிக்கிறோம். அந்த தொழிலாளர் துறை சொன்னதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 2வது நாள் 3வது நாளே அந்த பைரசி வந்துடுது. ஸோ தமிழ் ராக்கர்ஸ் நிறைய பேசியிருப்போம் எல்லாரும், அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் பார்க்கணும். ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தா, இப்போ வந்துகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா வளசர வாக்கத்துலேருந்து போரூர் வரைக்குமே நம்ம வண்டி ஒரு போஸ்டர் ஓட்டுறதுக்கு சோறு கிடைக்கல. அதை நான் ரொம்ப அழுத்தமாக ஒரு வருத்தமாக பதிவு பண்ணுறேன். வண்டி போஸ்டர் இன்னைக்கு தான் ஒட்டியிருப்பீங்க, அது மேலே 4 படம் இருக்குது. பக்கத்துலேயே ஒரு வஞ்சர் உலகம் இருக்குது, ராட்சசன் இருக்குது, உப்பு புளிக்காரம்னு 4 போஸ்டர் ஒட்டியிருக்கு. நான் இந்த படத்தை மறைக்காதீங்கன்னு சொல்லலை, உங்கள் 4 படமுமே அந்த போஸ்டர் மறைஞ்சிருச்சு. ஒரு போஸ்டர் ஒட்டுறதே வந்து யாராவது ஒருத்தவங்களுக்கு அது டீட்டெயிலாக இருக்கணும், வெறும் பாதி பாதி பேர் தான் தெரியுது. இது வந்து ஃபுல்லாகவே இருக்குது, நீங்கள் போகும்போது கவனிக்கலாம். அதனால் முதல்ல தயாரிப்பாளர் சங்கத்தில் சொல்லி, ஸோ வேறு யார் அதுக்கு ஸ்டெப் எடுக்கணும், அது சென்னையில் போஸ்டர் ஒட்டுற சங்கம் எங்கே இருக்கோ அவங்கக்கிட்ட பேசி கொஞ்சம் போஸ்டர் ஒட்டுறதை கொஞ்சம் நடைமுறைப்படுத்தணுங்கிறத நான் இந்த மேடையில் ரொம்ப பணியோடு தெளிவுபடுத்திக்கிறேன். மற்றபடி இதில் ஸ்ரீராம் என்னோடய நண்பர் வந்திருக்காரு, அவர் வந்து நல்லா பண்ணியிருக்காரு, ரொம்ப தொடர்ந்து மெனக்கட்டுக்கிட்டே இருக்கு, கடுமையாக போராடிக்கிட்டே இருக்கிற ஒரு நல்ல நண்பன். சீக்கிரமாக வெற்றி அமையும் ஸ்ரீராம், அது இந்த படமாக கூட உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதை நான் மனசார ப்ரே பண்ணிக்கிறேன். அப்புறம் பிரதர் விராட் சாத்தனால கதை சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன் பிரதர், கேட்கவே இல்லை. நம்மெல்லாம் ஒன்றா உட்காந்துருக்கோம் போல் இருக்கு. அதே மாதிரி இப்போ கொஞ்சம் கவனிச்சிருப்பாரு, அடுத்து சொல்லிடுவோம் விடுங்க. ஒன்றும் இல்லை, அவர்கள் ஐனா இப்போ நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்கக்கூடியவர் தான். எங்கள் ஊர் பட்டுக்கோட்டையிலேருந்து ஒரு 90 கிலோமீட்டர் போயிட்டு பக்கத்து ஊரில் தான் ஷூட்டிங் இருக்காருன்னா போய் கஷ்டப்பட்டு போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். இந்த திங்கக்கிழமை வந்து சென்னையில் கேட்குறேன், அப்புறம் கேட்கவே இல்லை. அப்புறம் 2 தடவை ஃபோன் பண்ணி பார்த்து பரவாயில்ல, அது இயற்கையாக நடக்கிறது தான். ஓகே, அதையும் இங்கே தெளிவுபடுத்திட்டு. ஸோ வந்துருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தயாரிப்பாளருக்கு மட்டும் சொல்கிறேன், கேரளாவிலேருந்து வந்திருக்கோம், தமிழ்நாட்டிலேருந்து சார் கண்டிப்பாக நாங்கள் வாழ வைப்போம் சார். எதுனாலன்னா இப்போ கூட ஃப்ரூட் வந்திருக்கும்போது பார்த்துருப்பீங்க தமிழ்நாட்டோட பங்களிப்பு எப்படி இருக்குன்னு. அதுக்கு பதிலுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்தது காரணமே தமிழ்நாடுன்னு சொல்லாமல் இருந்தால் ஓகே தான். அது மாதிரி நீங்கள் வந்து நிறைய இயக்குநர்களை வந்து அறிமுகப்படுத்தணும். ஸோ உதவி பண்ணிட்டு திரும்ப எங்கள் முதலே குத்த வேண்டாம் யாருமே, உங்களை நாங்கள் வாழ வைக்கணும்னு தான் ட்ரை பண்ணுறோம், கண்டிப்பாக வாழ வைப்போம். ஸோ நீங்கள் இன்னும் நிறைய புதுமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஸோ இந்த மேடைக்கு வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற எல்லாருக்குமே வணக்கம். இந்த வண்டி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று எல்லாருக்குமே ஒரு பெரிய லைஃப் அடுத்த டேக் ஆஃபாக இருக்கணும், குறிப்பாக தயாரிப்பாளருக்கு நிறைய லாபம் சம்பாதிச்சு கொடுக்கணும்னு எல்லாமே இறைவன் அந்த கேரளாவில் இருக்க ஐயப்பனையும் சேர்த்து வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.